நேஷனல் நியூஸ் டிவி இப்ப லைவ்ல வந்து அசீமோட கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. சோ அதோட டீடைலை ஃபுல்லா பாக்கிறதுக்கு முன்னாடி யாராவது சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்றத ஒரு இதுவா கேட்டுக்கிறேன். சோ அடுத்ததான் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சோ அசீமோட கேஸ் ஃபைல் வந்து என்னன்னா சாவி திருட்டுன்னு ஒரு கேஸ் இருந்ததுல ஏடிகே மேல. சோ அந்த கேஸை தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ரீசன்ஸ் அசீம் ஃபைல் பண்ணியிருக்காருன்னா கேஸ்ல, சோ காழ்ப்புணர்ச்சி காரணமா தான் அவர் வந்து என்ன திட்டினாரு, இந்த மாதிரி பேசினாரு, பல வார்த்தைகளை யூஸ் பண்ணாரு, அது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கேம் ஸ்ட்ராட்டஜிக்காக தான் சாவி திருடுனே தவிர வேற எதுக்குமே இல்லை அப்படின்றதுதான் இவரோட கேஸ்ல இருக்கிற டீட்டெயில்ஸ். ஃபர்ஸ்ட் போயிட்டு அசீம் வந்து ஒரு வக்கீல சூஸ் பண்ண போறாரு. அதுக்கு போயிட்டு நம்ம சூஸ் பண்ற ஆள் யாருன்னா கதிரவன். சோ கதிரவன் அசீமுக்கு அந்த டாஸ்க்ல சீக்ரெட் டாஸ்கோட உண்மை தெரியும்ல. கதிரவன் அப்ரோச் பண்ணும்போது கதிரவன் வந்து உஷாரா சொல்லிட்டாரு, நான் இந்த கேஸுக்கு வரல, நானும் இதுல ஒரு உடந்தையா இருந்திருக்கேன், நான் வந்து இதுல எடுக்க முடியாது, அது மட்டும் இல்லாம இதுல பாயிண்ட்ஸ் வேலிட் பாயிண்ட்ஸ் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரெண்டாவது அங்கிருந்து என்ன பண்றாரு அசீம், டைரக்டா அமுதவாணன் கிட்ட போறாரு. அமுதவாணன் கிட்ட போய் கேட்கும்போது அமுதவாணன் என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்ல மாமா, இல்ல இல்ல அசீம், நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து இப்ப திருப்பி நீ எனக்கு வாதாடுனா நான் உனக்கு வாதாடுனேன்னு வச்சுக்கோங்க, இதோ டீம் அப் பண்றாங்க போல இருக்கு. சோ அடுத்து நாமினேஷன்ல நம்மளே வச்சு குத்துவானுங்க, இது வந்து அவங்களுக்கு ஈஸியா போயிடும், சோ இது ஒரு இதுவா எடுத்துப்பாங்க, வேணா நீ வேணா சிவினை ட்ரை பண்ணுன்ற மாதிரி அடுத்த ஆஃபர் சொல்றாரு. சிவின் கிட்ட போறாரு. சிவின் கிட்ட கேட்டவொன்னே சோ சிவின் வந்து சரி ஓகே எடுத்துக்கிறேன், இந்த கேஸோட டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா அசீம் எல்லா பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்றது. நான் வந்து அது கேம் ஸ்ட்ராட்டஜிக்காக தான் பண்ணேன், சோ அந்த சாவி எடுத்து ஒழிக்கி வச்சேன், அதெல்லாம் ஓகே அப்படின்ன மாதிரி சொன்னாங்க. அந்த இடத்துல வந்து சோ அந்த சாவி எடுத்து ஒழிச்சு வச்சதெல்லாம் ஓகே அசீம், அதை வந்து நீங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சண்டை போகும்போது அந்த சாவியை கொடுத்துருக்கலாமேன்றது தான் சிவினோட கேள்வி, கரெக்டுங்களா? சோ அது மனிதாபிமானம் இதெல்லாம் சொல்றீங்க, பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவருக்கு அவ கோபமா அவள் ஆக்ரோஷமா சட்டையெல்லாம் கைட்டி போடும்போது அதுக்கு மேலேயாவது நீ சாவி இங்கதான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம்ல, மனிதாபிமானம் இதெல்லாத்தையும் சொல்றீங்க, பட் அந்த இடத்துலயும் அதை பார்த்துருக்கலாமேன்றதுதான் சிவினோட கேள்வி, கரெக்டா தான் எனக்கும் பட்டுச்சு. இவ்வளவு மனிதாபிமானம் இதெல்லாம் பார்த்தீங்க, சோ அந்த டாஸ்க்கு தவிர டாஸ்க்ல மனிதாபிமானம் பார்க்கணும்ன்ற ஆளு அந்த இடத்துல ஏன் பார்க்கலன்றதுதான் சிவினோட கேள்வி, கரெக்டா தான் இருந்தது. அதுக்கு என்ன சொன்னாரு, இல்ல நான் அந்த இடத்துல பார்த்திருந்தேன்னா சோ சீக்ரெட் டாஸ்க் நடந்திருக்காது, வேற என்ன பண்றது, சாவி என்கிட்ட இருக்குதுன்னு தெரியும், அதனால நான் சீக்ரெட் டாஸ்க் போகணும்னு பண்ணேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி அதுக்கப்புறம் என் சாவியை திருப்பி கொடுத்தீங்க, திருப்பி ஏன் போட்டீங்கன்னும் போது, இல்ல அதுக்கப்புறம் நானே வெறுத்துட்டேன், அதனால தான் சாவி தூக்கி போட்டேன் அப்படின்னாங்க. சோ அதுக்கு சிவின் கேட்டாங்க, வெறுத்துட்டு தூக்கி போறதுக்கு நீங்க முன்னாடியே தூக்கி போட்டிருந்தா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும்ல அப்படின்ற மாதிரி சிவினோட கேள்வி, கரெக்ட் தானே அவங்க சொல்றதா எனக்கு கரெக்டா தான் படுது, ஏன்னா நீங்க அந்த நீங்களே அந்த டாஸ்க் அந்த கோபம் போகும்போது ஏடிக்கை கோபம் போது அந்த சாவியை போட்டிருந்தீங்கன்னா ஒரு வலுக்கு முடிஞ்சிருக்கும். சோ நீங்க வெறுத்து போடும் போது பாத்தீங்கன்னா சோ இதுவும் வேஸ்ட் அதுவும் வேஸ்ட், சோ வீணா ஒரு பிரச்சனை தான் வந்திருக்குன்ற மாதிரி தானே இருக்குது. அந்த இடத்துல வந்து சிவின் இதை சொன்னாங்க, இல்ல அதுக்கப்புறம் வந்து ஏன் நான் அப்படி பண்ணேன்னா நம்ம மணிகண்டன் எல்லாருமே வெளியே இருந்தாங்க, நான் சாவி வச்சிருந்தாலும் போய் கதிரை திறந்து விடாத சூழ்நிலை நான் மாட்டிக்கிட்டேன், அதனாலதான் அப்படி பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் என்ன வந்து ஏடிக்கை வந்து டார்கெட் பண்ணான்றது உண்மை, ஏன்னா நேத்து நைட்டு சோ அன்னைக்கு விக்ரமன் அண்ட் என் பிரச்சனை வரும்போது அந்த எச்ச மேட்டர்ல சோ நடுவுல வந்து ஏடிக்கை பேசும்போது நான் பேசாத இந்த மாதிரி சொல்லிட்டேன், ஆனா அன்னைக்கு நைட்டு நான் தூங்கும் போது வந்து என் பின்னாடி வந்து நிறைய பேசிட்டு இருந்தேன், தூங்கும் போது கலாச்சிட்டு இருந்தேன், இந்த மாதிரி பேசிட்டு இருந்தேன், மறுநாள் அந்த சண்டை வந்துச்சு, திருப்பியும் வந்து சோ மறுநாள் வந்து நான் அவனை டார்கெட் பண்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு என்ன அந்த மாதிரி பேசி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டான், சோ இது என் பக்கம் நியாயம் கிடைக்கணும்ன்ற மாதிரி அசீம் சொல்றாரு. இந்த வகையில பாத்தீங்கன்னா எனக்கு அந்த சிவின் சொன்ன ஒரு பாயிண்ட் அக்செப்ட் பண்ற மாதிரி இருந்தது, சோ இந்த நீங்க அதை பாத்துருக்கலாமே பண்ணிருக்கலாமேன்ற பாயிண்ட் என்னால அக்செப்ட் பண்ற மாதிரி இருந்தது. பட் இந்த கேஸ் போற வழியில பாத்தீங்கன்னா யார் மேல தப்பு இருக்கும்ன்றத போய் பார்ப்போம். பட் என்னன்னா நானும் ஒரு பாயிண்ட் யோசிச்சுங்க அந்த ப்ரோமோ பார்க்கும்போது, சரி இந்த டாஸ்க்ல வந்து எப்படின்னா சோ இந்த கேம் ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ண மட்டும்தான் அந்த குற்றச்சாட்டு கொடுத்துருந்தானா, ஓகே பர்சனல் எடுத்துட்டு வராம, பட் இவர் அந்த சில வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்ன திட்டினாரு, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அந்த கார்டுல இருக்கு. சோ அந்த கார்டுல இவர் யூஸ் பண்ணும்போது அந்த ரேப்பர்ன்ற வார்த்தையும் கண்டிப்பா வரும், ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் எடுக்கிறதே அசீம் தான் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த லைவ்ல பார்த்தா தெரியும். பட் அந்த கார்ல இருக்கும்போது இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் காழ்ப்புணர்ச்சி இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணும்போது அப்போ அந்த ரேப்பர்ன்ற வார்த்தையை ஏடிக்கை எடுக்கும்போது அந்த விக்ரமன் எடுக்கிறதும் தப்பு இல்லைன்றதான் எனக்கு தோணுது. ஏன்னா இவங்க எடுக்காம இருந்தா அவங்க எடுத்திருந்தா தப்பு, இவங்க ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அவங்களை எடுக்க கூடாதுன்னா அது தப்புங்கன்றது தான் என்னோட பாயிண்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கைஸ்.